இன்பம் இன்பம் இலக்கணமே அன்பாய் கற்கின் அரைக்கணமே. வணக்கம் நண்பர்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆசிரியரை வழிபடும் முறை. நன்னூலார் பாயிரவியல்ல ஆசிரியரை வழிபடும் முறைகள் குறித்த செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லுவார்கள். பெற்றோருக்கு அடுத்த நிலையில வைத்திருக்கக்கூடிய ஒரு உறவு குரு. பலரும் தங்களுடைய வாழ்க்கையில குருவின் உபதேசத்தால், குருவின் ஆலோசனையால் உயர்ந்ததாக சொல்லுவார்கள். ஆசிரியர் வாயிலிருந்து வரக்கூடிய வாக்கு பழிக்கும் என்று சொல்லுவார்கள். அதற்கு நான் கூட ஒரு சான்று. நான் மேல்நிலை வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய தமிழ் ஆசிரியர் சிறப்பாக பாடம் கற்பிப்பார், முனைவர் கோ ராமசாமி. மேல்நிலை வகுப்பை முடித்தவுடன் கல்லூரிக்கு சென்று சேரப்போகிறேன் என்று சொன்னபோது, உடனே நீ தமிழ் படிமா, நிறைய வேலை வாய்ப்புகள் காத்திருக்கு, உனக்கு தமிழ் ரொம்ப பிடித்தமான பாடமாக இருக்குங்கிறத உன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக நான் பார்த்துருக்கேன், நீ தமிழ் படின்னு சொன்னார். அதே மாதிரி தமிழ் படித்தேன். அவர் 2005 வேலை கிடைக்கும்னு சொன்னார். அதே மாதிரி 2005 நான் வேலைக்கு வந்தேன். ஆக ஆசிரியருடைய வாக்கு பழிக்குங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னுடைய மாணவனுடைய வாழ்க்கையில பெற்றோராக, வழிகாட்டியாக, நண்பனாக, உடன்பிறப்பாக இருந்து பல கோணங்களில் அந்த மாணவனுடைய வளர்ச்சிக்கு உதவுவார். அப்படிப்பட்ட ஆசிரியரிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவரை எவ்வாறு வழிபட வேண்டும், அவருடன் நமக்குள்ள தொடர்பு உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நன்னூலார் கூறியிருக்கிறார். அந்த பகுதி தான் தற்போது நாம் பார்க்க போகிறோம். ஆசிரியரை வழிபடும் முறை. அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி, நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமுடு, எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம், அறத்தின் திரியா படர்ச்சி வழிபாடே. அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி, நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமுடு, எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம், அறத்தின் திரியா படர்ச்சி வழிபாடே. ஆசிரியர்கிட்ட நாம் பழகும்போது அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி, குளிர் காய்கிறவன மாதிரி நீங்காமலும் நெருங்காமலும் இருக்கணும். நெருப்பை பார்த்து என்ன செய்வோம், நெருப்பில் குளிர் காயும் போது பக்கத்தில் இருப்போம், ஆனால் நமக்கு சுடாத அளவுக்கு பார்த்துக்குருவோம். அந்த வெப்பம் நமக்கு தேவைப்படும். வெப்பத்தினால நமக்கு தீமை ஏற்படாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு, நம்ம ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம செயல்படுவோம். அதே போல நெருப்பில் எப்படி குளிர்காய்பவன் நெருப்பை விட்டு நீங்காமலும், நெருப்பை அதிகமாக நெருங்கி செல்லாமலும் இருக்கின்றானோ, அதே போல ஆசிரியர் கண் பார்த்து அச்சம் கொண்டு நீங்காமலும், நமக்கு நெருக்கமாக பழகக்கூடியவர், நெருங்கியவர் என்று மிக நெருக்கமாக பழகாமலும் இருக்க வேண்டும். எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம், அறத்தின் திரியா படர்ச்சி வழிபாடே. ஆசிரியர் செல்லக்கூடிய இடத்துக்கு எல்லாமே நாம அவருடைய நிழல் எப்படி அவரோடையே போகுதோ, அவருடைய நிழலையும் அவரையும் எப்படி பிரிக்க முடியாமல் இருக்குதோ, அதை போல அவரை பின்தொடர்ந்து சென்று அன்பான மனசோட எவ்வகையால் ஆசிரியர் வந்து மகிழ்ச்சி அடைவாரோ அந்த வகையில பொருந்தி அறவழியிலிருந்து மாறுபடாமல் நடத்துறதுதான் மாணவன் ஆசிரியரை வழிபடக்கூடிய முறையாகும். அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி, நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமுடு, எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம், அறத்தின் திரியா படர்ச்சி வழிபாடே. நெருப்பை கண்டு குளிர்காய்வோன் நீங்காமலும் நெருங்காமலும் இருக்கின்ற நிலையைப் போல, ஆசிரியரை கண்டு அச்சம் கொண்டு ஆசிரியை விட்டு விலகாமலும், நமக்கு மிகவும் நெருக்கமானவர், பழக்கமானவர் என்று கருதி அதிகமாக நெருங்கி பழகாமலும் இருந்து ஆசிரியரோடு வழிபட வேண்டும். ஆசிரியர் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவருடைய நிழலைப் போல பின்தொடர்ந்து சென்று அன்பு நிரம்பிய மனசோட எப்படி செஞ்சா, என்ன மாதிரியான காரியங்களை செஞ்சா, செயல்களை செய்தால் ஆசிரியர் மகிழ்ச்சி அடைவாரோ, அதே போல நடந்து கொண்டு அறவழியிலிருந்து மாறுபடாமல் நடத்தல் தான் மாணவர் ஆசிரியரை வழிபடக்கூடிய முறையாகும் என்று நன்னூலார் கூறியிருக்கிறார். நண்பர்களே, அடுத்த பகுதியில் சிறப்பு வாயிரத்தின் இலக்கணம் பார்ப்போம். நன்றி.